نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير وقال الله تبارك وتعالى قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزد له فيها حسنا إن الله غفور شكور وقال الله تبارك وتعالى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم عن زيد بن أرقم رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال أذكركم الله في أهل بيتي رواه مسلم والنسائي أو كما قال عليه الصلاة والسلام إلا فغل فغل شيوم أفلتي فديت فريفالكم إيثوالون الله جل شانوك أريتاهم صلوات سلام يمد إيرلم إني سيدنا محمد صلى الله عليه وسلم أن أمركل ميرم அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிகீன்கள் சபௌ தாபிகீன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மிகவும் சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்தை அவன் விரும்பியிருந்தால் எல்லோரும் ஒரே முகக்கோணத்தில் அனைவர்களையும் ஒரே நிறத்தில் அனைவர்களும் ஒரே பாட்டையை பேசக்கூடிய அமைப்பில் அனைவர்களுடைய சிந்தனை அறிவையும் சமமான அமைப்பிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு முறை இருக்கிறது, சுன்னத் இருக்கிறது. அந்த முறையின் பிரகாரம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களை வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருக்கின்றான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மார்க்கம் என்பது இல்லை. வித்தியாசமான நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பி அந்தந்த காலங்களுக்கு தேவையான முறையில் சட்டங்களை இயற்றி நான்கு வேதங்களும் இன்னும் பல சுகப்புகளும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான முறையில் சட்டங்களையும் இந்த மக்களுக்கு கொடுத்தார். இது மட்டுமல்ல, நிறத்திலும் கருப்பர்கள் வெள்ளையர்கள் இன்னும் பல அமைப்பில் அவர்களை வித்தியாசப்படுத்துகின்றான். காலந்த ரீதியில் ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசப்படுத்துகின்றான். மொழியிலும் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களை ஏற்படுத்துகின்றான். கால அமைப்பிலும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு முறையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாற்றத்தை வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட்டு சொல்லுகின்றான். ஏன் இப்படியான வேற்றுமைகள், வித்தியாசங்கள்? அதிலும் விசேடமாக மனிதர்களாகிய உங்களுக்கு மத்தியில்
கபீலாக்கள், கோத்திரங்கள் அல்லது குடும்பங்கள் என்ற அமைப்பிலே ஏன் வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஒருவரையொருவர் அறிமுகமாகி ஒருவருடைய மரியாதையை, ஒருவருடைய மதிப்பை அறிந்து நடந்து கொள்வதற்காகத்தான் வித்தியாசத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஏ மனிதர்களே, உங்கள் அனைவர்களையும் உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாம் படைத்தோம். அநேகமான தப்சீர்களில் மின்சக்கரி வகுசா என்ற ஆயத்துக்கு ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்தும், அவர்களுடைய மனைவியார் ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்தும்தான் முழு உலகத்தில் உள்ள மக்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததாக குறிப்பிடுகின்றான். இவ்வாறு படைத்து அனைவர்களுடைய தாயும் தந்தையும் ஒன்றுதான். ஆனாலும் வஜஅல்லாஹு ஷுஊபன் வ கபாயில், உங்களை பல கிளையினராக பல கோத்திரங்களாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். அது வேறு யாரும் ஏற்படுத்தியதல்ல, அந்த வித்தியாசத்தை நாங்கள் தான் ஏற்படுத்தினோம். ஏன் ஏற்படுத்தினோம்? உங்களுக்கு இடையில் அறிமுகம் உண்டாகுவதற்காக. இந்த வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இடையிலே அறிமுகம் வராது. எல்லோரும் ஒரே நிறம், எல்லோருடைய அறிவும் உண்டு, எல்லோரிடத்திலும் சமமான பணம், எல்லோரிடத்திலும் சமமான பலம், எல்லோருடைய அறிவும் ஆற்றலும் சமம் என்றால் யாரும் யாரையும் பார்க்க போக மாட்டார்கள், யாரும் யாரையும் காண செல்ல மாட்டார்கள், எவரும் எவரையும் மதித்து மரியாதை கொடுக்க மாட்டார்கள். அவ்வாறு உங்களுக்கு இடையிலே ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் இந்த வித்தியாசமான நடைமுறையை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் அல்லாஹுடைய மதிப்பையும் மரியாதையும் உங்களிடத்தில் வாங்கி தருவதற்காக அல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹுடத்தில் உங்களை மிகவும் மரியாதைக்குரியவர், உங்களை மிகவும் தங்கைக்குரியவர் யார் என்றால் அல்லாஹுவை மிகவும் பயந்து வாழக்கூடியவர் தான். தக்குவா உள்ளவருக்கு தான் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வித்தியாசங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகத்துக்கு சாந்தியை, சமாதானத்தை, ஒற்றுமையை வலியுறுத்த வந்த மிகப்பெரிய ஒரு மனிதர், மாமனிதர் தான் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் உலகத்திலே ஏன் பிரிவினை ஏற்பட்டது, ஒருவரையொருவர் ஏன் மதிக்காமல் ஒருவரையொருவர் வெறுத்து ஒழுக்கி ஏன் வாழுகின்றார்கள் என்ற பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹுடைய வஹியின் ஊடாக, அல்லாஹுடைய அறிவுறுத்தலின் ஊடாக அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். எனவே உலகத்தில் சமத்துவம் ஏற்படுவதற்கு அல்லது உலகத்தில் சமாதானம் உண்டாகுவதற்கு, உலகத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் தேவையோ அனைத்து அறிவுறுத்தல்களையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதிலே ஒரு அறிவுறுத்தல் தான் மனிதர்களுடைய அந்தஸ்துகளை அறிந்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பது, மனிதர்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அந்த இஸ்தானத்தை புரிந்து அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது. இது உலக வழக்கத்தில் உள்ளதல்ல, நபிமார்கள் பேணி வந்த ஒரு மேலான சுன்னத், என்னுடைய சுன்னத்தும் அதுதான் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா இந்த விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுனஜ்ஜின நாஸ் மனாஸிலஹும், எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தார்கள், ஏறினார்கள், கட்டளையாக சொன்னார்கள். என்ன கட்டளை சொன்னார்கள் தெரியுமா? மக்களுடைய மரியாதையை, அந்தஸ்தை விளங்கி அந்த அந்தஸ்துக்கு தக்கவாறு அவர்களை மதித்து நடக்க பழகுங்கள், மக்களுடைய அந்தஸ்தை விளங்குங்கள், அந்தஸ்துக்கு தக்கவாறு அவர்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த உலகத்திலே பாருங்கள், நாட்டுக்கு நாடு பிரிவினை, கண்டத்துக்கு கண்டம் பிரிவினை, நகரத்துக்கு நகரம் பிரிவினை, ஊருக்கு ஊர் பிரிவினை, கிராமத்துக்கு கிராமம் பிரிவினை, ஏன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் கூட ஏன் இந்த பிரிவினை என்று சொன்னால்
ஒவ்வொருவர்களும் மற்றவர்களை மதிக்க தயாரில்லை, மிதிக்கத்தான் நினைக்கிறார்கள். மதித்தால் தனக்கு ஏதோ ஒரு கௌரவ குறைவு ஏற்படுவது போன்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. இது உலகத்திலே மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்குவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகத்தான் சொல்லுகிறார்கள், யாரையும் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவரவர்களுடைய அந்தஸ்தை வேண்டி அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஏவுகின்றார்கள். மரியாதை கொடுக்காமல் இருந்தால் உம்மத்து பிரிந்து விடுவது மட்டுமல்ல, பெருமதியான மக்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கி விடுவார்கள். மரியாதை கொடுக்காமல் இருக்கும் போது, உரியவர்களுக்கு உரிய ஸ்தானம் கொடுக்காமல் இருக்கும் போது, உரியவர்களை மதித்து நடக்காமல் இருக்கும் போது, அவர்கள் மனமுடைந்து சில நேரம் பின்வாங்கி அவர்கள் அந்த தேவைகளிலிருந்து ஒதுங்கி இருப்பார்கள். இப்பொழுது என்ன நடக்கும்? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த தீனுக்கு கிடைக்காமல் போகலாம். அதன் ஊடாக தீனிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளி உண்டாகும். நாங்கள் பார்க்கிறோம் சஹாபா பெருமக்களுடைய பின்னைய ஆட்சி காலங்களிலே, சஹாபாக்களுடைய பின்னைய ஆட்சி காலங்களிலே சில சில முருகன் நிலை உண்டானது. அவர்களுக்கிடையே சில மோதல் நிலை உண்டான போது பெருமதியான சில சஹாபாக்கள் நாங்கள் யாருடனும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டார்கள். அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த காலப்பகுதியிலே இவர்களை போன்ற பெருமதியானவர்களுடைய சேவை இந்த சமூகத்துக்கு இல்லாமல் போனது. பிரிவினை ஏற்பட்டது, மதிக்கப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்படாமல் விட்டார்கள். அதனால் சமூகத்துக்கு வர வேண்டிய சேவை இல்லாமல் போனது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமை எனக்கு பின்னால் எனது உம்மத்துக்கு உண்டாகிவிடக் கூடாது, எனது உம்மத்திலே இருக்கும் யாரும் என்னுடைய உம்மத்தில் இருக்கும் யாரும் புறக்கணிக்கப்பட்டு விடக் கூடாது, நான் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இந்த சமூகம் மீண்டும் எழும்புவதற்கிடையில் ஒரு இடைவெளி உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சஹாபா பெருமக்கள் இருக்கும் இடங்களிலே மூத்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை சொல்வார்கள், மனாசிபுகளை பயான் செய்வார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாசிபை பயான் செய்வார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனாசிபை பயான் செய்வார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய மனாசிபுகளை சிறப்பம்சங்களை அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லி அவர்களுக்கு அவர்கள் பின்னால் இந்த மார்க்கத்தை தூக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறப்பை சொல்லி அவர்களை இந்த மார்க்கத்திலே இணைக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சில விடயங்களை பேசுகின்றார். பேசிவிட்டு அவர் போகும்போது கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், திரும்பவும் வந்து என்னை சந்தியுங்கள், திரும்பவும் வந்து உங்களை சந்திக்கும் போது உங்களை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாவிட்டால் யாரை சந்திப்பது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய இரண்டு தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருக்கிறார்கள், அந்த இருவரையும் நீங்கள் சந்தியுங்கள். ஏன் தனக்கு பின்னால் வேறு ஒருவரும் இல்லை என்ற இடைவெளியை உண்டாக்கிவிட்டு போக விரும்பவில்லை. தனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை தூக்குவதற்கு ஆட்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை வந்து சந்தியுங்கள் என்று அந்த சஹாபாக்களுடைய சிறப்பை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் மற்றவருடைய மதிப்பை மரியாதையை உணர்ந்து அந்தந்த இடங்களை பேசினார்கள் என்று சொன்னார். ஹாலித் இப்னுல் வலீத் அவர் அப்பொழுது முஸ்லீம் அல்ல, காபிராக இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கிறார். இவரை பற்றி ஒரு நாள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் நினைவு கூறுகின்றார்கள். சொல்லுகிறார்கள், ஹாலித் என்னதான் எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டினாலும் அக்லுஹு அக்லுஹு லவ் கான ஜுஹ்துஹு மஅனா, ஹாலிதுடைய குத்தி குத்திதான், அது அறிவு அறிவுதான், ஆனால் அவருடைய முயற்சிகள் எங்களுடன் இருந்தால் அவரை எவ்வளவு மரியாதையான இஸ்லாமத்தில் நாங்கள் வைத்திருப்போம் என்று சொல்லி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த நேரத்தில் கூட நினைவு கூர்ந்ததுதான் ஹஜ்ரத் ஹாலிதை பிற்காலத்திலே இஸ்லாத்துக்கு அவர் வந்து மிகப்பெரும் ஒரு சேவை, ஒரு சமூகம் செய்வதற்கு சமமான சேவை
தனியாக நின்று செய்யும் அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உருவாக்கினான். ஆகவேதான் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு துறையினருடைய சிறப்புகளும் பேசப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும், அது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பெரியார்களுடைய சிறப்பு, உலமாக்களுடைய சிறப்பு, ஹாஃபிள்களுடைய சிறப்பு, காரிகளுடைய சிறப்பு, பெற்றோர்களுடைய சிறப்பு, அண்டை வீட்டாருடைய சிறப்பு, இது நிச்சயம் பேசப்படுவது போன்றுதான். அல்லாஹுடைய தூதர் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களான அஹ்லுல் பைத்துடைய சிறப்பு நிச்சயமாக பேசப்பட வேண்டும். அது ஒரு நாளும் நிராகரிக்கப்பட முடியாது. அது அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டது. நிச்சயம் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இக்ராம் அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத்தை மரியாதை செய்வது இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் பற்றிருப்பவருக்கு அடையாளம், ஈமான் இருப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூட அஹ்லுல் பைத்துடைய நேசத்தை பற்றி சொல்லாமல் விடவில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களிடத்திலே எந்த கூலியையும் கேட்க மாட்டேன். இவ்வளவு பெரிய பணியை சமூகத்துக்காக செய்கிறேன், இந்த பணிகளுக்காக உங்களிடத்தில் நான் கூலி கேட்க மாட்டேன். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற ஆயத் இறக்கப்படுகின்றது. தஃப்ஸீரு தபரியில் இமாம் குர்துபியில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஹஜ்ஜம் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத் இறங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மன் கராபத்து ஹாவுலா அல்லதீன வஜபத் அலைனா மவஜ்ஜதுஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, சில நெருங்கின உங்களுடைய உறவினர்களை நேசம் கொள்ளும்படி அன்பு பாராட்டும்படி எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அந்த உங்களுடைய நெருங்கிய உறவுகள் யார் என்று கேட்கும் போது அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்லுகின்றார்கள், அலியுன் வஃபாத்திமா வவலதாஹுமா. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய மகள் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருவருடைய ரெண்டு பிள்ளைகள் ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ரெண்டு பேரையும் நேசிப்பதைத்தான் அல் மவத்தத்தில் குர்பா என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பதாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். இது மட்டுமல்ல, ஒரு மனிதன் பூர்த்தியான முஃமினாக ஆக வேண்டும் என்றுதான் விரும்புகின்றான். பூர்த்தியான ஈமான் இல்லாமல் சுவர்க்கமே நுழைந்துவிட முடியாது. நுழைந்தாலும் சுவர்க்கத்தில் உள்ள உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்ள முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துஃமினு, நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ளும் வரை சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். சுவர்க்கத்துக்குள் உங்களுக்கு போக முடியாது. ஈமான் நிரப்பமாகாமல் சுவர்க்கம் செல்வதை நினைத்து பார்க்க முடியாது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை அஹ்லுல் பைத்துகளை நேசிக்காமல் ஈமான் பூர்த்தியாக முடியாது. முஸ்லிம் அஹ்மதிலும் திருமீதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முத்தலிபுல் ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வல்லாஹி லா யத்குலு கல்பம்ரின் முஸ்லிமின் ஈமானில், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைய மாட்டாது. முஸ்லிம் முஃமினாக முடியாது எதுவரைக்கும் அந்த முஸ்லிம் உங்களை நேசிக்க வேண்டும், உங்களை நேசிக்க வேண்டும். யாருக்காக? அல்லாஹ்வுக்காகவும் என்னுடைய நெருங்கிய உறவுக்காகவும். லில்லாஹி வலி கராபத்தி, லில்லாஹி வலி கராபத்தி. இந்தளவுக்கு ஒரு முஃமினுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைவதற்கு அடையாளமாக தன்னுடைய குடும்பத்தின் அன்பை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது மட்டுமல்ல, கடும் எச்சரிக்கையும் செய்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற்காலத்தில் நடக்கப் போகின்ற முக்கியமான செய்திகளை அறிவித்துக் கொடுத்திருந்தான், அவர்களுக்கு தேவையான அறிவுகளை கொடுத்திருந்தான். பிற்காலத்திலே அவர்களுடைய குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் மிதிக்கப்படுமோ என்ற நிலைமை அவர்கள் விளங்கித்தான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகின்றார்கள், என்னுடைய குடும்பத்தை வெறுப்பவர்கள், கோபிப்பவர்கள், இவர்கள் நரகம் நுழைவார்கள் என்ற எச்சரிக்கையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். முஹஜ்ஜம் தபரானியில் பதிவு செய்யப்படுகின்றது. முஸ்தத்ரக் ஹாகிமிலும் பதிவு செய்யப்படுகிறது. இமாம் ஹாகிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விடயம், இமாம் ஹாகிம்
அதுவும் சஹீஹ் என்ற ஒரு ஹதீஸை சொல்லும் போது அதை நாங்கள் எடுத்துவிட முடியாது. அதற்கு இமாம் ஜஹபியுடைய ஒப்புதல் தேவை. ஹாஃபிஸ் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒப்புதல் கொடுக்கிறார்கள். இது உறுதியான ஹதீஸ் தான். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏ அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளே, அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மூன்று விஷயங்களை தரும்படி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறேன். சஅல்துல்லாஹ ஃபீக்கும் ஸலாஸன், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மூன்று விஷயங்களை நான் கேட்டிருக்கின்றேன். முதலாவது ஐயு சப்பித குலூபக்கும், உங்களுடைய உள்ளங்களை ஈமானில் உறுதியாக்கும்படி. சப்பித்துல் குலூப், அஹ்லுல் பைத்துடைய உள்ளங்களை ஈமானில் இஸ்தினமாக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றேன். வஐயு அல்லிம ஜாஹிலக்கும், உங்களிலே மார்க்கம் தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்படியும். வயஹ்திய வாலக்கும், உங்களிலே வழி தவறி போகின்றவர்களுக்கு நேர்வழி காட்டும்படியும் நான் மூன்று விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், உங்களில் ஒருவர் மக்காவிலே ஹஜருல் அஸ்வத் கல்லிருக்கின்ற அந்த மூலைக்கும் மக்காம் இப்ராஹிம் என்ற அந்த தூண் இருக்கின்ற இடத்துக்கும் இடையிலே நின்று அவர் இரவெல்லாம் தொழுகின்றார், பகலெல்லாம் நோம்பு பிடிக்கின்றார். அப்படியாக அந்த புனித இடத்திலிருந்து இபாதத்தை செய்துவிட்டு ஆனால் என்னுடைய குடும்பத்தை கோபித்துக் கொண்ட நிலையில் அவர் மரணிப்பார் என்று சொன்னால் நரகம் நுழைவார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய அஹ்லுல் பைத்துக்குரிய மதிப்பை மரியாதையை கொடுக்கின்றவர்களுக்கு உலகத்தில் பாதுகாப்பு கொடுக்கின்றான், ஆகிராவிலும் பாதுகாப்பு கொடுக்கின்றான். முஹஜமு தபரானியிலே பதிவு செய்யப்படுகின்றது. அபு சஈதுல் குதுரி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் மூன்று விஷயங்களை பாதுகாக்கிறார்களோ அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா துனியாவிலும் அவரை பாதுகாப்பான், அவருடைய தீனையும் பாதுகாப்பான், உலகத்தில் அவருடைய நிலைமைகளை பாதுகாப்பான், ஆகிராவில் அவர் தீனிலே அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவான். யார் அதிலே அலட்சியம் செய்கிறாரோ, அதை புறக்கணிக்கிறாரோ, அதை செய்யாமல் விடுகின்றாரோ, அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது. முதலாவது சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவது, ஹுர்மத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவது. இரண்டாவது சொன்னார்கள், என்னுடைய மரியாதையை மதிப்பை தருவது. மூன்றாவது, என்னுடைய நெருங்கின உறவினர்களுடைய மரியாதையை போடுவது. இஸ்லாத்துடைய மரியாதை, என்னுடைய மரியாதை, என்னுடைய குடும்பம் நெருங்கிய உறவுகளின் மரியாதை, இந்த மூன்றையும் பாதுகாப்பவர்களின் துனியாவுடைய விஷயங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். அவர்களுடைய மார்க்க பற்றையும் மார்க்கத்தில் எந்தவரை இழுக்கும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான் என்ற விஷயத்தை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகள் என்ற மாபெரிய களஞ்சியத்தில் இருந்து இது ஒரு சில சிறப்புகள் மாத்திரம் இங்கே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. காவி இஷாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனைவர்களும் அறிமுகமான அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பெயர்தான் காவி இஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஷிஃபா என்ற தன்னுடைய நூலிலே ஒரு ஒரு அசருக்கு பின்னால் குறிப்பிடுகின்றார்கள். அசர் என்று சொல்வது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அல்ல, பின்னால் வந்த அவர்களுடைய சஹாபாக்கள் அல்லது தாபிரீன்கள் அல்லது சமௌசாவியங்கள் யாராவது கூறிய ஒரு கருத்தை அசர் என்று குறிப்பிடுவார்கள். அதிலே பதிவுபட்டிருக்கின்றது அவர்களுடைய குடும்பத்தை அறிவது நரக விடுதலைக்கு காரணமாகும் என்று ஒரு அசர் பதியப்பட்டிருக்கிறது. இதற்கு கீழால் காவி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை அறிவதென்றால் அவருடைய விளக்கம் என்ன, மஅரிஃபத்துஹும் ஹிய மஅரிஃபத்து மகானிஹிம் மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்திருந்தார்கள் என்பதை அறிவது. இதை அறிந்துவிட்டால், அவர்களுக்குரிய சிறப்புகளை அறிந்துவிட்டால், ஒரு முஸ்லிம் தனக்குரிய கடமையை அவர் பூர்த்தி செய்துவிட்டார் என்பதை காவி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மார்க்க அறிஞர்களில் பிற்கால அறிஞர்களில் மிக முக்கியமான அறிஞராக கருதப்படும் என்ற அளவுக்கெல்லாம் ஆய்வு செய்யும் தகமை கூட இருக்கும் என்று கருதப்படுகின்ற ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். இஹ்யாஉல் மைத் பிஃபதாயில் அஹ்லில் பைத், சுமார் 60 ஹதீஸுகள். அதிலே முழுமையாக அஹ்லுல் பைத்துடைய எந்த சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு சிறிய நூலாக எழுதினாலும் ஆதாரபூர்வமான சரியான ஒரு விஷயங்களை அவர்கள் எழுதுகின்றார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிறப்பை எழுதியது மாத்திரம் அல்ல, எவ்வாறு அஹ்லுல் பைத்துக்குரிய மரியாதை என்றால் என்ன, அவர்களுக்குரிய மரியாதை என்றால் என்ன, அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கின்ற முறையையும் அபு சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய செயலால் காட்டுகின்றார்கள். ஹிரிசுல் சஹாரி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாமா சுன்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் அல்கமி என்ற அறிஞரிடத்திலே கேட்டேன், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் ஜாமி அந்த கிதாபை நீங்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அஸ்ஸய்யிது ஷரீஃப் யூசுப் என்று ஒருவர் இருந்தார், அவருடன் நாங்கள் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டுக்கு செல்வோம், போய் அவருடைய வீட்டு கதவை தட்டுவோம். அந்த கதவை தட்டும் போது எங்களுடன் இந்த யூசுப் ஷரீஃப் என்ற மனிதர் எப்பொழுது வருவாரோ, சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கதவை திறந்து வெளியிலே வருவார்கள். இந்த யூசுப் ஷரீஃப் கிதாபை வாசிப்பார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டு அதிலே வரக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். நாங்கள் யூசுப் ஷரீஃபை அழைத்து செல்லாமல் தனியாக சென்று கதவை தட்டினால் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், சையீது யூசுப் ஷரீஃப் அவர் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், அவர் வந்து கதவை தட்டி ஒரு கிதாபை படிக்க வேண்டும் என்று கேட்கின்றார், அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஏன், அவருக்கு கொடுக்கும் மரியாதை அவருடைய பாட்டனாருக்கு கொடுக்கும் மரியாதையாகும், அதற்கு முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை. எங்களிடத்தில் இருக்கும் இல்ம், எங்களிடத்தில் இருக்கும் ஹதீஸுகள், எங்களிடத்தில் இருக்கும் விளக்கங்கள் அனைத்தும் இவர்களுடைய பாட்டனாரிடம் இருந்து பெறப்பட்டது. இப்பொழுது பேரன் வந்து எங்களிடத்தில் அந்த விளக்கங்களை கேட்கின்றார், அதை கொடுப்பது எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்துதான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மாணவருக்கு முன்னால் வந்து தங்களுடைய இயலாத கஷ்டமான நேரத்திலும் கூட அவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லுல் பைத்தை குடும்பத்தார்களை யாரெல்லாம் இழிவுபடுத்த நினைத்தார்களோ, கேவலப்படுத்த நினைத்தார்களோ, அவர்களுக்குரிய உண்மையான மரியாதையை கொடுக்காமல் இருந்தார்களோ, அவர்களுக்குரிய தண்டனை சிலர் உலகத்திலே வாங்கி கட்டி இருக்கின்றார்கள். அளவுக்கு என்று சொன்னால் அல்லாமா அஹமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பனு அசத் என்று சொன்ன ஒரு கபீலா, அரபு கபீலா, அந்த கபீலாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபருக்கு வருகின்றான். வந்து அங்கே மலம் கழிக்கின்றான். ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபர், ஹஜரத் ஹுசைன் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மகனாக இருக்கின்றார்கள், ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனாக இருக்கின்றார்கள். ஏதோ அந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அரசியல் சர்ச்சை, அந்த சர்ச்சையில் ஏற்பட்ட ஒரு யுத்தத்தின் முடிவிலே ஆரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவருடைய கபருக்கு மேலே ஏறி இவன் அசிங்கப்படுத்துகின்றான், மலம் கழிக்கின்றான். எழுதுகிறார்கள் ஹாஃபிஸ் ஜஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சீரு ஆலமின் நுபலாவில், யாரு மலம் கழித்தானோ அவர்களுடைய குடும்பம் அந்த நேரத்தில் இருந்து மாபெரிய சோதனைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அவருடைய சில பிள்ளைகள் பைத்தியத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இன்னும் சிலருக்கு கரும் குஷ்டரோகம், இன்னும் சிலருக்கு வெண் குஷ்டரோகம், இவ்வாறு பயங்கர நோய்களை கொண்டு அவருடைய குடும்பமே பாதிக்கப்படுகின்றது. ஏன், இவன் இழிவாக்க சென்றது அல்லாஹுடைய தூதர் உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு, உம்மத்தினுடைய நேர்வழிக்கு, முழு மனித சமூகமும் சுவர்க்கம் நுழைவதற்காக தன்னை அர்ப்பணித்த ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையின் கபருக்கு துரோகம் செய்த, அந்த கபரை அசிங்கப்படுத்துவதற்காக இந்த வேலை செய்ததற்காக அவனுக்கு இந்த நிலை என்று சொன்னால், அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்காதவர்களுக்கு எந்த நிலைமை ஏற்படும் என்பதை நிச்சயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆகவே இந்த அகலுல் பைத்துடைய சிறப்பு இவ்வாறு இருக்க சில மனிதர்கள் எவ்வாறு நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அகலுல் பைத்தை மதிப்பதில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது? அவர்களை மதிக்க சென்றால் மற்றவர்களுக்கு மரியாதை இல்லையா? மற்றவர்களுக்கு மதிப்பு இல்லையா? அடுத்த குடும்பங்கள் கேவலமானவர்களா? இல்லவே இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு கேள்வி எழுப்பவே முடியாது. ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இன்ன அன்சாபக்கும் ஹாதிஹி லைஸத் பிசுப்பத்தின் அலா அஹதிக்கும், இந்த வம்ச சிறப்புகள் உங்களில் ஒருவருடைய வம்சம் அடுத்தவருடைய வம்சத்தை விட சிறந்தது, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை விட சிறந்தது. இதை மற்றவர்களுக்கு பழிப்பாக எடுக்க வேண்டாம். ஒருவர் சிறப்பாகவரை பார்த்து மற்றவர் இதை கேவலம் என்று பார்க்க வேண்டாம். இது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு நியதி. மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், அன்பு கொடுக்கப்பட வேண்டும். சொல்லுக்கும் பனு ஆதம், நீங்கள் அனைவர்களும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். யாரும் யாரை காணவும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புள்ளவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. சிறப்பை பெற முடியும் தக்குவாவை கொண்டும் தீனை கொண்டும் தான் என்ற சஹீஹான ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அஹ்லுல் பைத்துடைய இந்த மரியாதைக்கு கலங்கம் ஏற்படுத்தியவர்கள் யூதர்கள், யஹூதிகள். ஏன் அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள்? யுத்த களங்களிலே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வெற்றி கொள்ள நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வெற்றி கொள்ள முடியவில்லை. யுத்த களங்களில் மாறி மாறி அடி விழுந்தது. அதற்கு பின்னால் குலபாக்களுடைய காலத்திலே பல வழிகளில் இஸ்லாத்தை சின்ன பின்னப்படுத்துவதற்கு நினைத்தார்கள். அதுவும் வெற்றி அளிக்கவில்லை. அதற்கு பிறகு யூதர்கள் கையாண்ட ஒரு வழிதான் முஸ்லிம்களுடன் முஸ்லிமாக நுழைந்து முனாஃபிக்குகளை உள்ளே அடைப்பி முஸ்லிம்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்துவது. அந்த வகையில் முஸ்லிம்களுக்குள் வந்து நுழைந்தவன் தான் அப்துல்லா இப்னு சபா என்ற முனாஃபிக். இவன் வந்து என்ன செய்தான்? அஹ்லுல் பைத்துடன் எனக்கு மிகவும் நேசம் இருக்கிறது என்பது போன்று நடித்தான். உண்மையில் அவனுக்கு நேசம் கிடையாது, அஹ்லுல் பைத்துடன் அவனுக்கு அன்பு கிடையாது. அவன் அவனுடைய மறைமுகமான சில திட்டங்களை அரங்கேற்றுவதற்காக அஹ்லுல் பைத்துடன் முஹப்பத்தாக இருப்பதை போன்று அவன் நடித்து அஹ்லுல் பைத்துக்கு அநியாயம் செய்யப்படுகிறது என்று அழுதான். மக்களுக்கு முன்னால் குலஃபாக்களை பற்றி தவறான கருத்துக்களை கொண்டு சென்றான். இதுதான் இஸ்லாத்துக்குள் ஷியா துன்னி என்ற பாரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியது. இன்றும் கூட சூரியாவிலே பார்க்கலாம், அங்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஷியா துன்னியாக பிரிந்து அந்த உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கிலே பார்க்கலாம், ஈரானிலே பார்க்கலாம், பாகிஸ்தானிலே பார்க்கலாம், லுபனானில் பார்க்கலாம். இது போன்ற பல நாடுகளில் ஷியா துன்னி என்ற அந்த பிரிவினை தோற்றம் பெறுவதற்கு காரணமே அஹ்லுல் பைத் என்ற இந்த சிறப்புக்குரிய குடும்பத்தினுடைய கண்ணியத்தை யூதர்கள் தங்களுடைய காரியங்களை அரங்கேற்றுவதற்காக பாவித்தவைதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் பின்னணியில் என்ன நடந்தது? உலகத்தில் ஒரு இயற்கையான ஒரு மரபு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வரம்பு மீறி செல்லும் போது அடுத்த பக்கத்தில் மற்றவர்கள் உருவாகுவார்கள், அவர்களை எதிர்க்கும் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். இன்னும் இது இருக்கிறது. வரம்பு மீறி செல்வரும் ஒரு கூட்டம் இருக்கும் போது அவர்களை எதிர்க்க இன்னொரு கூட்டம் உருவாகுவார்கள். இது குடும்பங்களிலும் பார்க்கலாம், அரசியலிலும் பார்க்கலாம், வியாபாரத்திலும் பார்க்கலாம், மார்க்கத்திலும் இதனை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலேதான் ஷியாக்கள், அதிலும் மிக மோசமானவர்கள் ராஃபிலியாக்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்ப ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்துக்கு அழுக்கை ஏற்படுத்த நினைத்தார்கள். எந்த அளவுக்கு சொல்லிவிட்டார்கள் என்றால், சைதுனா அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹுடைய இஸ்தானத்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்தார்கள். இவர்களுக்கும் எனக்கும் பொறுப்பை கிடையாது, நான் சொல்லாத கருத்து, என்னுடன் சம்பந்தப்படாத கருத்துகள். அவர்கள் சிலருக்கு மரண தண்டனை கூட ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார்கள். ஏன் விளங்கிக் கொண்டார்கள்? அஹ்லுல் பைத்தின் மீது சேறு பூசுவதற்கு, அவர்களின் மீது தவறான பார்வையை ஏற்படுத்துவதற்கு யூதர்கள் கையாண்ட வழிதான்
இந்த பிழையான கூட்டம் என்பதை ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தாலா அவர்கள் பல இடங்களில் தன்னுடைய ஆட்சி காலத்தின் போது தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்பொழுது இந்த ஷியா ராஃபிலியாக்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் வரம்பு மீறி செயல்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தான் அகலுல் பைத்துடைய உண்மையான மரியாதையையும் கொடுக்காமல் கேவலமாக பேசினார்கள். அகலுல் பைத்தை மதிக்கவில்லை. அகலுல் பைத்தை காணும் போது அவர்களுடன் கோபம் விரோதம் பாராட்டினார்கள். இவர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே நாசிபிகள் அழைப்பார்கள். ஷியாக்களுக்கு எதிராக தோற்றம் பெற்றவர்கள். அகலுல் பைத்துடைய சிறப்பை பேசினாலே அவர்களுக்கு கோபம் வரும். அகலுல் பைத்துடைய சிறப்பை எழுதினாலே அவர்களுக்கு கோபம் வரும். அந்த அளவுக்கு அவர்கள் இன்னொரு பக்கத்தினால் வரம்பு மீறி சென்றார்கள். இஃப்ராத் வரும்போது தஃப்ரீத் வரும், தஃப்ரீத் வரும்போது இஃப்ராத் வரும். இவ்வாறு நாசிபிகள் செயல்பட்டார்கள். அந்த வகையிலேதான் ஆறு கிரந்தங்களில் ஒரு முக்கியமான கிரந்தத்தை எழுதிய ஹஜரத் இமாம் நசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் கோர்வை செய்து ஒரு கிதாப் எழுதுகிறார்கள். ஃபவாயிலு அலி என்று இந்த கிதாபை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஷாமுக்கு போகின்றார்கள், சிரியாவுக்கு போகின்றார்கள். அங்கே நாசிபிகள் இருக்கின்றார்கள். அகலுல் பைத்துடன் கோபிப்பவர்கள் இந்த கிதாபை பார்த்தவுடன் ஹஜரத் இமாம் நசாஇக்கு அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அந்த அடிகளில் ஏற்பட்ட காயம்தான் இமாம் நசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்துக்கு கூட காரணமாக இருந்தது. நாசிபிகளுடைய அடி ஹஜரத் இமாம் நசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்துக்கு கூட அந்த கிதாபு தான் காரணமாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு என்ன? நாங்கள் எப்பொழுதுமே நடுநிலையாக நடப்பவர்கள், எதிலையும் வரம்பு மீறி போகின்றவர்களும் அல்ல, மரியாதைகளை குறைத்து பேசுபவர்களும் அல்ல. உதாரணத்துக்கு பாருங்கள், மனிதர்களுடைய செயல்களை யாரு படைக்கிறது? நாங்கள் உண்டை பார்க்கிறோம், உண்டை பேசுகின்றோம், அல்லது ஒரு செயல்களை செய்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய செயல்கள். இந்த செயல்களை செய்வது யார், இந்த செயல்களை படைப்பது யார் என்ற கேள்வி எழும்பும் போது முஅ்தஸிலாக்கள் என்ற தத்துவவாதிகள் அவர்களுடைய புத்தியை பயன்படுத்தி வாதிட ஆரம்பித்தார்கள். மனிதர்களுடைய செயல்கள், அந்த செயல்களில் மனிதன் விரும்பி செய்யும் செயல்களை மனிதனே படைத்துக் கொள்கின்றான். அதற்கு காலி என்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்து தத்துவ ஞானமாக அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பேசி வாடிட ஆரம்பித்தார்கள். இப்பொழுது முஅ்தஸிலாக்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் உருவாகின்றார்கள். அவர்கள் ஜபரியாக்கள். அவர்கள் சொன்னார்கள், மனிதன் எந்த செயலையும் படைப்பது கிடையாது, மனிதன் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் வற்புறுத்தி செய்ய வைக்கின்றான். மனிதன் பார்க்கிறானா அல்லாஹ் பார்க்க வைக்கின்றான். மனிதன் கேட்கின்றானா அல்லாஹ் கேட்க வைக்கின்றான். மனிதனுக்கென்று எந்த செயலும் கிடையாது, அனைத்தும் அல்லாஹுடைய செயல். இவர்கள் மனிதன் படைக்கிறான் என்று சொல்ல, அவர்கள் இல்லை அல்லாஹ் வற்புறுத்தி செய்ய வைக்கிறான். இரண்டும் இரண்டு கோணங்களில் பிரிகிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ன சொன்னார்கள், இரண்டு கருத்துக்கும் நாங்கள் ஒத்து வரமாட்டோம். நாங்கள் எவ்வாறு இரத்தத்துக்கும் சாணிக்கும் மத்தியில் பால் வெளியாகின்றதோ இது போன்றுதான் அஹ்லு சுன்னா. இரண்டுக்கும் நதியிலே வருவோம், சாணியும் பெற்றிருக்காது, இரத்தமும் பெற்றிருக்காது. மிம்பைனி ஃபரஸின் வஜமின் லபனன் காலிசன் சாயிகன் லிஷ்ஷாரிபீன். எங்களுடைய கருத்து என்னவென்றால், அடியார்களுடைய செயல்களை அல்லாஹ்தான் படைக்கின்றான், ஆனால் அந்த செயல்களை அடியான் சம்பாதிக்கின்றான், அடியான் அதனை விரும்பி செய்கின்றான். ஆகவேதான் அடியானுக்கு நன்மை தீமை அந்த செயலுக்காக வழங்கப்படுகின்றது என்ற நடுநிலைமையான கொள்கையை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் கொண்டிருந்தார்கள். இது போன்றுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு. அஹ்லுல் பைத் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களுக்குரிய சரியான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கும் அவமதிக்கப்படக்கூடாது. அவர்களுடைய பரிசுத்த தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சில நேரம் சில மக்கள் அவர்களிடையே உள்ள குறைகளை தேடுவார்கள். அவர் இப்படி இருக்கிறார், இப்படி செய்கிறார், மற்ற பிரகாரம் செய்கிறார். அவருடைய செயலும் அல்லாஹும் பார்த்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது அவர்களை மரியாதை செய்யும் படிதான். உதாரணத்துக்கு பாருங்கள், சதகாவுடைய விஷயம் இருக்கின்றது. யாசகம் கேட்கக்கூடாது என்று யாசகம் கேட்பவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கேட்கப்படுகின்ற மனிதனுக்கு உத்தரவு என்ன? கேட்டால் தடு என்பதுதான். நீங்கள் அவனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அவர் யாசிரும் கேட்கின்றாரா, அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே இக்ராமு ஆலில் பைத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை மரியாதை செய்வது என்பது ஈமானுடைய ஒரு அடையாளம். அவர்களை கோபிப்பது என்பது, அவர்களை வெறுப்பது என்பது, இது ஈமானுக்கு புறம்பான செயல் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அவர்களுடைய பரிசுத்த தன்மை இருப்பதனால் தான் உலகத்தில் இவ்வளவு சட்டங்கள் இருக்கும் போதே தனது குடும்பத்துக்கு எடுத்த பிரத்யேகமான ஒரு சில சட்டங்களில் ஒன்றுதான் ஜகாத்துடைய பணத்தை அவர்கள் பாவிக்க முடியாது என்ற சட்டம். ஜகாத்துடைய பணத்தை அவர்கள் சாப்பிட முடியாது என்ற சட்டம். ஏன் ஜகாத்தை மாத்திரம் அவர்களுக்கு தடை செய்ய வேண்டும்? ஜகாத் என்பது மனிதர்களுடைய ஊட்டைகள். அந்த ஊட்டைகள் எனது குடும்பத்தின் வயிற்றுக்குள் போய்விடக் கூடாது, எனது குடும்பத்தின் வயிற்றுக்குள் போய்விடக் கூடாது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இரண்டு முக்கியமானவர்கள் ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் ஒரு மனிதரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதாக இருக்கிறது. அந்த திருமண வயதானாலும் இருவருக்கும் தொழில் கிடையாது. தொழில் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு பின்புதான் திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும். எங்கே தொழில் தேடுவது? இருவரும் ஆலோசிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மகன்மார்களை அனுப்புவோம், அவர்கள் குறைந்தபட்சம் ஜகாத் கமிட்டியிலேயாவது வேலை கொடுப்பார்கள், ஆமிலியங்களிலேயாவது வேலை கொடுப்பார்கள், அதில் உள்ள சம்பளத்தை எடுத்தாவது இவர்களுடைய திருமண வேலைகளை பார்க்கலாம். இவ்வாறு அனுப்ப ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போதே ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வருகின்றார்கள். கேட்கின்றார்கள், என்ன நடக்கிறது? சொன்னார்கள், எங்களுடைய மகன்மாருக்கு தொழில் தேவை, தொழில் தேடி அல்லாஹுடைய தூதரிடத்தில் அனுப்ப போகின்றோம். என்ன தொழில்? ஜகாத் கமிட்டியிலே வேலை செய்வதற்காக அனுப்புகின்றோம். ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒருபோதும் அனுப்ப வேண்டாம், அதிலே உங்களுக்கு தொழில் கிடைக்காது. இந்த இருவரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் இது பொறாமைக்காக சொல்லுகிறீர்கள், நாங்கள் அனுப்பத்தான் போகின்றோம். ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இங்கே உட்கார்ந்திருப்பேன், அந்த இருவரும் போய் வரட்டும், என்ன முடிவு சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து விடுகின்றார்கள். இரண்டு மகன்மார்களும் சரியாக முகருடைய தொழுகைக்கு மஸ்ஜித் நபவி போய் சேர்கிறார்கள். முகருடைய தொழுகை முடிகின்றது. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். என்ன விடயமாக வந்தீர்கள் என்று கேட்கும் போதே விஷயத்தை சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஜகாத்து குழுவிலே, ஜகாத் வசூலிக்கும் குழுவிலே எங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கும் போதே சொன்னார்கள், அது ஒரு நாளும் நடக்காது. இன்னமாகி அவுசாஹுன்னாஸ், ஜகாத் என்பது மனிதர்களுடைய அசுத்தமான பொருள், அது ஊற்றை, அது என்னுடைய குடும்பத்துக்கு ஒத்து போகாது என்பதை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் நிராசையாக திருப்பி அனுப்பவில்லை, இருவரையும் நிராசையாக திருப்பி அனுப்பவில்லை. ஏன்? பெண் தேடி வருகிறார்கள், திருமணம் முடிப்பதற்காக ஒரு தொழில் தேவை என்று பொறுப்பை உணர்ந்து வந்திருக்கின்றார்கள். இரண்டு சஹாபாக்களை கூப்பிடார்கள், ஒருவரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மகளுக்கு, உங்களுடைய மகளை இவருக்கு முடித்துக் கொடுங்கள். இன்னொரு சஹாபியை கூப்பிடுகிறார்கள், உங்களுடைய மகளை இவருக்கு முடித்துக் கொடுங்கள். இப்னு கௌக்கல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களை கூப்பிட்டதற்கு சொன்னார்கள், எங்களுடைய கனிமத் பொருள்களில், யுத்தத்தில் கிடைக்கும் கனிமத் பொருள்களில் அஞ்சில் ஒரு பகுதி ரசூலுடைய பங்கு இருக்கிறது, அந்த பங்கிலிருந்து இந்த இருவருடைய மகருக்கும் ஏற்பாடு செய்து கொடுங்கள். அந்த மகருடைய ஏற்பாடுகளை செய்து பரிசுத்த தன்மையை, அஹ்லுல் பைத்துடைய, தனது குடும்பத்துடைய பரிசுத்த தன்மையை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், கௌரவத்துக்குரியவர்கள். அவர்களுக்குரிய சரியான மரியாதையை நிச்சயமாக ஒரு முஸ்லீம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் எதிர்வரும் தினங்கள் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியை ஞாபகம் செய்யும் ஒரு தினம், அதுதான் முழு முஸ்லீம்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை என்ற மாபெரிய ஹதியா கொடுக்கப்பட்ட ஒரு தினம் தான் மிஅராஜுடைய, இஸ்ராவுடைய தினம். அந்த தினம் அடுத்த வாரத்தில் நினைவு கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய விவரத்தை நீளமாக பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேச முடியும். அது உண்மையில் இந்த காலத்தை பொறுத்தவரையில் அது இக்காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துக்கு ஒரு மிகப்பெரிய
சவாலாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணம் அமைந்திருந்தது. இன்று கூட நான் படுத்திருந்த அந்த படுக்கையின் சூடு ஆறுவதற்கு முன்னால் 7 வாரத்துக்கு மேலால் போய் வருவதற்குரிய வாகனத்தை எந்த விஞ்ஞானியும் எந்த நாட்டிலும் கண்டுபிடிக்கவில்லை. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவுடைய ஹரத்தில் இருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் நபிமார்களை தொழ வைத்து அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக பார்த்து ஒவ்வொரு நபிமார்களாக சந்தித்து சிதரத்துல் முன்தஹா வரை சென்று 50 நேர தொழுகைகளை எடுத்து 8 முறை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் திரும்ப திரும்ப வந்து 5 தொழுகையாக குறைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். படுத்திருந்த அந்த விருப்பின் சூடு ஆறவில்லை என்று சஹிஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த வாகனத்தின் வேகம் என்ன? அந்த வாகனத்தை கண்டுபிடித்தவர் யார்? அந்த வாகனத்துக்கு எண்ணெய் கிடையாது, அந்த வாகனத்துக்கு பைலட் கிடையாது, அந்த வாகனத்துக்கு வேறு எந்த விதமான நவீன விஞ்ஞான எதுவும் கிடையாது. புராக் அந்த வாகனத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறந்து காட்டுகின்றார்கள், உங்களிடத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளை விடவும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்ற உண்மையை உலகத்துக்கு காட்டுகின்றார்கள். சட்டலைட் இல்லாத காலத்தில், அட்டலைட் இல்லாத காலத்தில், தொலைபேசிகள் இல்லாத காலத்தில், வேறு எந்த விதமான தொலைத்தொடர்பு வழிகளும் இல்லாத காலத்தில் 1000 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மக்காவுடைய பள்ளிவாசலுக்கு முன்னே உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்றார்கள். சட்டலைட் இல்லாத காலத்தில் வயர் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதில் உள்ள கதவின் எண்ணிக்கையை சொல்லுகின்றார்கள், வாயிலின் எண்ணிக்கையை சொல்லுகிறார்கள், அமைப்பை சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்காவில் உள்ள காபிர்கள் அதிர்ந்து போகும் அளவுக்கு அவர்களுடைய பதில் அமைந்திருந்தது. இப்படியான ஒரு பயணம் தான் இஸ்ராவுடைய மிஹ்ராஜுடைய பயணமாகும். سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله الايه اسراوடைய பயணத்தை அல்லாஹ் تعالی நினைவு கூறுகின்றார். ஆகவே மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணம் இஸ்ரா. இதை ஒவ்வொரு முஃமினும் நம்பியே ஆக வேண்டும். இந்த பயணத்தை மறுப்பவர் காபிராவார். ஏன்? அவர் குர்ஆனை மறுத்து விட்டார். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானம் வரை சென்றதற்கு மிஹ்ராஜ் என்று பெயர். அதை மறுக்கின்றவர் ஆசிப், காவியாக கருதப்படுகின்றார். ஏய், அது குர்ஆனில் பதியப்படவில்லை, முத்தவாத்திரான ஹதீஸிலும் பதியப்படவில்லை, அது ஆஹாஜான ஹதீஸ்களில் பதியப்பட்டதனால் அதை மறுப்பவர் காவி என்ற கருத்தை உலமாக்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த 2 விஷயங்களையும் ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஃமினுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆக அன்று தரப்பட்ட அந்த பரிசை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது இந்த பயணத்துக்கு ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய மரியாதையாக அமையும். அந்த பயணத்துக்கு செய்கின்ற உண்மையான மரியாதை அந்த நாளிலே மட்டும் ஞாபகப்படுத்துவதல்ல, அந்த நாளிலே கிடைத்த அந்த பரிசுக்கு நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை அந்த தொழுகையை உரிய நேரத்தில் முறைகளை போடி சொல்வதாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆக அந்த தொழுகையை விடுவது என்ற பாவம்தான் இன்று உலகத்திலே ஒரு பெரிய முசீபத்தை தோற்றுவித்திருக்கிறது. வீடு வீடாக, ஊர் ஊராக, நகரம் நகரமாக முசீபத்து ஏன் தட்டி இருக்கிறது? மிகப்பெரிய பாவமான தொழுகையை விடுதல் என்ற பாவத்தை கண்டு கொள்ளாமல் முஸ்லீம்கள் நடந்து கொள்வது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த தினத்தை நினைவு கூர்ந்து தொழுகை இல்லாத முஸ்லீம்கள் அனைவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோமாக. எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகிலும் வாழும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு விமோசனத்தை ஏற்படுத்திக் கொடுத்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ அவர்களுடைய சதிகள் சூழ்ச்சிகளில் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் நீ கொடுத்தருள்வாயாக. முஸ்லீம்களுடைய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், நல்ல நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்து இந்த நாட்டிலே கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்வதற்குரிய சூழலை உருவாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.